வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் சார்பாக இங்கு முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலையில் திருவிளக்கு பூஜை நடத்திட்டு வராங்க. அந்த திருவிளக்கு பூஜையின் நோக்கம் என்னன்னு இங்கே இருக்க அன்பர்கள்ட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என்னுடைய பேர் சிதம்பரநாதன். நான் மதுரை அகத்தியர் சன்மார்க்க சங்க மதுரை அன்பர். நானும் ஐயாவோட குடிலுக்கு 5-6 வருஷமாக வந்துட்டுருக்கேன். திருவிளக்கு பூஜை அன்னதானத்தில் கலந்துட்டு சிறப்பாக கலந்து பங்கேற்று செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பழமுதிர்ச்சோலையில் ஐயாவோட அருளாசியோட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 150 பேர் நடந்து 2 பேர் முடிச்சிட்டாங்க. இப்போ 3வது பேட்ச் ஓடிட்டுருக்கு, சிறப்பாக ஓடிட்டுருக்கு. எதிர்பார்த்தோட நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. காலையில் அன்பர்களுக்கு கேசரியும் வெண்பொங்கலும் கொடுத்தோம். இப்போ கேசரி தக்காளி சாதம் தயிர் சாதம் கொடுத்துட்ருக்கோம். சுவைபட ஐயா அருளாசோட சில சுவைபட இருக்குது, மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. சிறப்பாக எல்லாம் ரெண்டுமே நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஐயா அருளாசோட சிறப்பாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆறுபடை வீடுகள்லேயும் திருவிளக்கு பூஜை நடத்திட்டு வராங்க ஐயா. இந்த திருவிளக்கு பூஜையோட நோக்கம் என்னங்க ஐயா? திருவிளக்கு பூஜை ஐயா முதல் வந்து இயற்கை நல்லா இருக்கணும், மழை நல்லா பெய்யணும், உலக பெரும் மாற்றம் வேணும். மணியாயம் மட்டு உலகம் மதர்மெல்லாம் ஒழிஞ்சு மக்கள் சுபிஷமாக இருக்கணும். மக்களுக்கு வந்து ஞானசித்தர் ஆட்சி வளரணும், முருகப்பெருமாள் ஆட்சி வளரணும். அதான் முக்கியமான குறிக்கோள். அது மக்கள் எல்லாம் வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி இந்த மாதிரி திருவிளக்கு பதிவு நடத்தி ஒரு உள்ளே ஆறுபடி வீட்டில் நடந்துகிட்ருக்கு. இல்லை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இது இப்போ பழமுதிர் சோலையில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஐயா அருளாசியோட ஞான சித்தர் ஆட்சி முருகப்பெருமாள் ஆட்சி உலகத்தில் வரணும். இயற்கை நல்லா இருக்கணும், மழை நல்லா பெய்யணும், மக்கள் எல்லாருக்கும் மக்கள் குறை இல்லாமல் வாழணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைகள் பூர்த்தியாகணும். திருமண பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் நல்ல முறையில் தடை இல்லாமல் நடக்கணும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வேணும். அந்த மாதிரி எல்லோருடைய கோரிக்கைகள் வேண்டுகள் இங்கே கோரிக்கை வேண்டுகள் வச்சு எல்லோரும் அவங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறாங்க. அதுக்கு நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா திருவிளக்கு பூஜை மூலமாக வழி காமிச்சிட்ருக்கோம். முக்கியமாக உலக பெருமாற்றம் முருகப்பெருமான் ஆட்சி சித்தர்கள் ஆட்சி மலர வேண்டும். இயற்கை நல்லா இருக்கணும், மழை நல்லா பெய்யணும். அதுதான் முக்கியமான குறிக்கோள். மக்கள் நல்லா இருக்கணும். அநியாயம் நாட்டில் அநியாயம் அட்டோலி அதெல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சு மக்கள் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், இயற்கையோடு ஒன்றி நல்லா நலமோடு வளமோடு நல்லா ஒன்றும் நல்வாழ்வு வாழணும், நீடுகூலி வாழணும்னு ஐயாவோட விருப்பம். அதுக்கு அந்த திருவிளக்கு பூஜை மூலமாக எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓங்காரக்குடியில் ஆசனை நடத்துகிற இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்கிற மக்கள் குறிப்பிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா அவங்கள்ட்ட? இல்லை அவங்கவுங்க கோரிக்கை வேண்டுகோள் முதல்ல அவங்களோட குடும்ப ஒற்றுமை உயர்வு மகிழ்ச்சி நலம் வளம் எல்லாம் வேணும்னு அவங்களோட கோரிக்கைகள் வேண்டுகோளை வைக்கிறாங்க. திருமண பாக்கியம் வேணுங்க திருமண பாக்கியத்துக்காண்டி கோரிக்கை வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்கு கேட்குறாங்க. நல்லா படித்து நல்லா முன்னேற்றம் வேணுங்கிறவங்க அதுக்கு வழி கேட்குறாங்க. தொழில் பண்ணுறவங்க தொழில் தங்க எல்லா கஷ்டம் நஷ்டங்கள் இல்லாமல் நல்லா லாபகரமாக இருக்கணும், எல்லாருக்கும் நிறைவே தரணும் அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க. அதுபோக நம்ம இன்னும் அடுத்தபடியாக நமக்கு ஞான சித்தி அடையணும், இந்த பிறவாமை வேணும். அந்த கோரிக்கைகள் அந்த ஒரு சில அன்பர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பிறவி பெருங்கள் இதோடு முடிஞ்சு தெய்வத்தோட ஐக்கியமாகணும், ஞான சித்தி அடையணும் அந்த கோரிக்கையை வச்சு வணங்கி வர்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? ஐயா வந்து 40 வருஷமாக கடுந்தவத்தில் இருந்து நம்ம மக்களுக்காண்டி ஐயா கடுந்தவா இருந்து மக்கள் நல்லா இருக்கணும், மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்ன்ட்டு கடுந்தவும் செய்கிறாரு. அவர் வழி மொதல் வந்து அன்னதானம் கொல்லாமை உயிர் பலி இல்லாமல் கொல்லாமை சைவத்துக்கு எல்லாம் மாறணும். அது அந்த வழி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான வழி தான். சைவத்துக்கு மாறுங்க, அன்னதானம் செய்யுங்க, திருவிளக்கு பூஜை ஒரு விளக்கேற்றி வச்சு ஆண்ட முருகப்பெருமாண்டு கோரிக்கை வைங்க, வேண்டுகோள் வைங்க. நம்ம பாவங்கள் குறையும், புண்ணிய பலன்கள் பெருகும். புண்ணிய பலன் பெருக பிறகு நமக்கு எல்லாமே நல்லது நல்லபடியாக நடக்கும். அதான் ஐயாவோட வழி. ரொம்ப சிறப்பான எளிமையான வழி. எல்லோரும் ஃபாலோ, எல்லோரும் அதுபடி நடந்தால் எல்லாருக்கும் நல்ல வெற்றி நிச்சயம். ஓங்காரக்குடிலாசன் சார்பாக ஆறுபடை வீடுகளிலும் நடத்திட்டு வர இந்த திருவிளக்கு பூஜையின் நோக்கத்தை பற்றியும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்கிற மக்கள் பெற நலனை பற்றியும் மிக தெளிவாக கூறுற நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓம் சரவணஜதியே நமோ நம. ஓம் சரவணஜதியே நமோ நம. ஓம் சரவணஜதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவிழா போற்றி. ஓம் சரவணப ஆறுமுக அரங்கமகாய போற்றி போற்றி. முருகா சரணம். ரொம்ப நன்றிங்க.